தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய மறைவு ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் இட் இஸ் அன் வாய்ட் விச் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ஃபில். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம், அதை நிரப்புவது மிகவும் கடினம். முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய இரங்கல் உரையிலே குறிப்பிட்டது போல இந்தியாவின் பன்முக தன்மையினுடைய ஒரு நடமாடும் வடிவமாக தோழர் யெச்சூரி அவர்கள் விளங்கினார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மாணவர் இயக்கத்திலே சேர்ந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுவும் குறிப்பாக அவசர கால நிலை பிரகடப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் தோழர் சீதாராம் அவர்கள் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றார்கள். மாணவர் இயக்கம், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்கம் நடத்திய ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்திற்கு நேரடியாக அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே வருகை தந்து தோழர் சீதாராம் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்ற காட்சி ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த காட்சி. அன்று இந்திரா காந்தி அம்மையாரை தன்னுடைய போராட்ட களத்திற்கு வரவழைத்த அந்த சிறப்பு யெச்சூரி அவர்களுக்கு உண்டு. காலசக்கரம் மாறுகிறது. இன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய பேரன் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி உருவாவதில் தோழர் யெச்சூரி அவர்களுடைய பங்களிப்பை பற்றி தோழர் கேபி அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் விரிவாக இங்கே பேசினார்கள். இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு கூட்டங்கள் பெங்களூரில், அதற்கு பிறகு மும்பையில், அதற்கு பிறகு டெல்லியில் நானும் பங்கு கொண்டிருக்கின்றேன். அப்போது மிக கடினமான விவாதங்கள் வரும்போதெல்லாம் அதை எவ்வாறு சாதுரியமாக அவர் மென்மைப்படுத்தி இந்த ஒற்றுமையை உருவாக்கினார் என்பது நேரிலே பார்த்த காட்சி. அதனால தான் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய பேரன் ராகுல் காந்தி அவர்கள் நாமெல்லாம் தோழர் யெச்சூரி என்று குறிப்பிடுகின்றோம், ராகுல் காந்தி அவர்கள் கேப்டன் யெச்சூரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தோழர். நான் சொன்னேன், இந்த இடைவெளியை நிரப்புவது மிகவும் கடினம் என்று. இன்றைய காலகட்டத்தில் 2 கருப்பொருட்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல், மற்றொன்று மாநிலங்களுக்கான உரிமைகள். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை குறித்து யெச்சூரி இப்போதல்ல, 2021 ஃப்ரண்ட்லைன் இதழுக்கு அவர் அளித்த ஒரு பேட்டியில், இது இந்துத்துவாவை சங்கப்பரிவாரனுடைய ஆட்சியை அவர்களுடைய திட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய ஒரு வழிவகை என்பதற்கு மிக விரிவாகவே அவர் அந்த பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் பரவலாக நாம் என்ன நினைக்கின்றோம், நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்கப் போகின்றது என்று. அது வெளிப்படைத்தன்மை. ஆனால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால், இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசு தான் இருக்க வேண்டும், அது மத்தியில் இருக்கக்கூடிய அரசாக மட்டும்தான் இருக்க வேண்டும், மாநிலத்திலே அரசுகளே இருக்கக்கூடாது என்பது தான் அவர்களுடைய திட்டம். அதை சரியாக புரிந்து கருத்துக்களை பதிவு செய்தவர் தோழர் சீதாராம் யெச்சூரி என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய 2வது தலைவர் மாதவ் சதாசிவ் கோல்வார்கர் அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்னா, அவர்களுடைய விஷன், அவர்களுடைய பார்வை, இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசு, ஒன்றிய அரசு மட்டும்தான், மத்திய அரசு மட்டும்தான் இருக்க வேண்டும், மாநிலங்கள் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரிஸ், நிர்வாகம் செய்யப்படக்கூடிய பிரதேசங்களாக இருக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய திட்டம். அதே போன்று மாநிலங்களுடைய உரிமைகள் எல்லாம் எப்படி சிதைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை பற்றியும் தோழர் சீதாராம் யெச்சூரி மிக தெளிவாக சொல்கிறார். கான்கரண்ட் லிஸ்டில் சிலவற்றை மாற்றுகிறார்கள். கன்கரண்ட் லிஸ்ட் என்றால் ஒத்திசைவு பத்தியல். அதில் மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். ஆனால் அதை தாண்டி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கா, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கா,
அல்லது யூனியன் லிஸ்ட்டில் இருக்கா, இதையெல்லாம் தாண்டி எப்படி இந்த ஒன்றிய பாஜக அரசு அனைத்து மாநிலங்களுடைய அதிகாரங்களையெல்லாம் பறிக்கின்றது என்பதை பற்றி அறிவார்ந்த தளத்தில் மிக விரிவாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தவாதி, ஒரு தலைவராக, சிறந்த எழுத்தாளராக விளங்கியவர் தோழர் சீதாராம் யெச்சூரி. குறிப்பாக சச்சார் ஆணையம் பரிந்துரையை சமர்ப்பித்த போது மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து அந்த பரிந்துரைகள் அமுல்படுத்த வேண்டும் என்பதற்கு மிக வலிமையான குரலை கொடுத்து அதை சாதித்து காட்டியவர் தோழர் சீதாராம் யெச்சூரி என்பதை மறந்துவிட முடியாது. ஆங்காங்கே சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய கலவரங்களுக்கெல்லாம் அவர் எதிர்வினை மிக வலிமையாக, காயப்பட்ட உள்ளங்களுக்கு மருந்து தடவது போல இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை நாம் இழந்திருக்கின்றோம். அந்த அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகளை பின்தொடர வேண்டும், அதை நிலைநாட்டுவதற்கு நாம் முழுமையான முயற்சிகளை எடுக்க வேண்டும். தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களை இழந்து வாடக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.